இனிமே கண்ண மூடிட்டு கடலை வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு. வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பார்வதிபுரம் கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்துகின்றனர். நடக்க இருக்கும் லோக்சபா தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் கடலூரில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து வடலூரை சுற்றியுள்ள கிராமங்களில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார். அதற்காக பார்வதிபுரம் கிராமம் உள்ளிட்ட பல இடங்களில் திமுக கொடிகள் நடப்பட்டது. அப்போது தன் வீட்டு முன்பு கொடிக்கம்பம் நடக்கூடாது என்று மூதாட்டி தனலட்சுமி திமுகவினருடன் வாக்குவாதம் செய்தார். வள்ளலார் சர்வதேச மையம் விவகாரத்தில் திமுக எங்களுக்கு ஆதரவாக இல்லை என குற்றம் சாட்டினார். இதனால் கடுப்பான வடலூர் 15வது வார்டு கவுன்சிலர் ராஜா பூபதி, அவரது சகோதரர்கள் பரமசிவம், ரவி உள்ளிட்டோர் மூதாட்டியை தாக்கினர். அவரது மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. அக்கம் பக்கத்தினர் தனலட்சுமியை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து போலீசில் புகார் அளிப்பது தொடர்பாக தனலட்சுமி தரப்பினர் ஆலோசித்து வருகின்றனர். ஏற்கனவே அரசு மீது அதிருப்தியில் இருக்கும் பார்வதிபுரம் கிராம மக்கள் மத்தியில் இந்த விவகாரம் மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.